தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த 300 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ மகா சிவராத்திரியான மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், 4 கால பூஜை நேரங்கள், நெய்வேத்தியம், விரதம் முறை மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமண தடை அகல, நம்முடைய தீராத கடன் பிரச்சனை தீர, நம் வீட்டில் செல்வ வளம் பெருக, சிவபெருமானுக்கு எந்தெந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு அன்றைய தினம் வாங்கி கொடுக்க வேண்டும், மேலும் அதீத சக்தி வாய்ந்த 5 சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்ற இன்றைய நாளில் நாம் நினைத்தது நிறைவேற நாம் செய்ய வேண்டிய 6 முக்கிய வழிபாடுகள் என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம். விரதங்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரி விரதம். அதிலும் 2024 மார்ச் மாதம் 8 தேதி சுக்கிரவார பிரதோஷ தினமான வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளானது 300 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ அதீத சக்தி வாய்ந்த 5 சிறப்பு யோக வேலையை கொண்டுள்ளது. முக்கியமாக இந்த நாளன்று சர்வார்த்தி சித்தி யோகம், சிவயோகம், சிரவண நட்சத்திரம், சுக்கர பிரதோஷம், மகா சிவராத்திரி என்று 5 சிறப்பு யோக வேலையும் ஒன்றாக கூடி வருகின்றன. சிவனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த தினமான இந்த மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானை நினைத்தாலே போதும் நமக்கு முக்தி கிடைக்கும். அன்றைய தினம் ஈசனை தரிசனம் செய்தவர்கள், விரதம் இருந்தவர்கள், பூஜை செய்தவர்கள், சங்கல்பம் செய்தவர்கள் என்று எல்லோருக்குமே நற்கதி கிடைக்கும். அன்றைய தினம் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை கண்குளிர தரிசனம் செய்தாலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். 5 சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்ற இந்த மகா சிவராத்திரி நாளில் முறையாக விரதம் இருந்து கண் விழித்து சிவ தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும். அதிலும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சுக்கிரவார பிரதோஷ தினத்துல வருவதால பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளமானது சேரும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய யோகம்தான் சர்வார்த்த சித்த யோகம். இந்த யோகம் வரக்கூடிய இந்த நாளன்று ஈசனை வழிபட காரிய தடைகள் அனைத்தும் அகன்று எண்ணியவை எளிதாக எண்ணியபடி நிறைவேறும். அடுத்து வரக்கூடியது சிவயோகம். சிவயோக நேரத்தில் செய்யக்கூடிய யோகா, தியானம், மந்திர ஜபம் ஆகியவை பன்மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதிலும் இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாகவே சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகின்றது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரியானது சுக்கிரவார பிரதோஷ தினமான வெள்ளிக்கிழமை அன்று வருவதால இந்த நாளில் ஈசனுக்கு நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய நீங்காத துன்பம், தீராத வியாதிகள், குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும். மகா சிவராத்திரி நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு சிவபெருமான நெஞ்சில் நிறுத்தி நெற்றி நிறைய திருநீர் பூசி என்னுடைய விரதத்திற்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, நான் முழுமையாக விரதத்தை நிறைவு செய்யணும், என்னுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னு மனமுருகி நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு விரதத்தை தொடங்கணும். உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவாலயம் இருந்ததுன்னா அங்கு சென்று சிவபெருமானை கண்குளிர தரிசனம் செய்து வழிபட்டுட்டு விரதத்தை தொடங்குவது மிகவும் சிறப்பு. மேலும் அன்றைய தினம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய சிவாய நமக என்று ஈசனை நினைத்து நாம் உச்சரிக்கும் பொழுது அது சிவனின் பரிபூரண அருளை நமக்கு பெற்றுத்தரும். அன்றைய தினம் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிவநாமமும் பல கோடி முறை சிவபெருமானை உச்சரித்து வழிபாடு செய்த பலனை நமக்கு பெற்றுத்தரும். மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி திதியான இந்த மகா சிவராத்திரி நாளன்று சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றாங்களாம். அதே போல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடனும் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார். மகா சிவராத்திரி நாளன்று அவரவருடைய உடல்நிலையை பொறுத்து பால் பழம் எடுத்துக்கலாம். எந்த விரதமாக இருந்தாலும் தண்ணீர் தாராளமாக குடிக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி நாளன்று முதல் கால பூஜை தொடங்கும் நேரம் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இரண்டாவது கால பூஜை இரவு 10:30 மணிக்கு தொடங்குகிறது. மூன்றாவது கால பூஜை நள்ளிரவு 12 மணிக்கும், 4 கால பூஜை மறுநாள் காலை 4:30 மணிக்கும் தொடங்குகிறது. வீட்டில் சிவபெருமான் படம் வைத்து வழிபடுபவர்கள் இந்த 4 காலங்களிலும் அர்ச்சனைகள் செய்து சிவனை வழிபடலாம். சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் அது சிறிய அளவில் இருந்தாலும் கூட அன்றைய நாளில் கட்டாயம் இந்த 4 காலங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது மிகச்சிறந்த நற்பலன்களை நமக்கு பெற்றுத்தரும்.
வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுபவர்கள் சிவபெருமானுக்கு மும்மூர்த்திகளான பிரம்மதேவர் பூஜித்த முதல் காலமாகிய பிரம்ம பூஜை நேரத்தில் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம் சாற்றி வழிபாடு செய்யணும். பிரம்மர் பூஜித்த காலமாகிய முதல் காலத்தில் சிவபெருமானுக்கு பால் சார்ந்த பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும். பால், தயிர், நெய் அல்லது பஞ்ச கவ்யமாக அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. வேண்டிய வரத்தை வேண்டியபடி தந்தருளும் சிவபெருமானுக்கு முதல் காலத்தில் வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக வழித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா பழங்கள் அல்லது உலர்ந்த திராட்சை, கற்கண்டு இவற்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம். கட்டாயம் ஒவ்வொரு கால பூஜை நேரத்திலும் சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நாம் வழிபாடு செய்யணும். திருவாசகம் அல்லது சிவபுராணம் பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. சிவபெருமானை மனதார நம்ம பிரார்த்தனை செய்துவிட்டு தீப தூப ஆராதனைகள் செய்து முதல் கால பூஜையை நிறைவு செய்யணும். இப்படி சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பிறவா நிலையானது ஏற்படும். பிறவி கர்ம வினைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். வீட்டில் சிவபெருமான் படம் வைத்து வழிபடுபவர்கள் படத்திற்கு வில்வம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் வைத்து நீங்க வழிபடலாம். சிவபெருமானை மகாவிஷ்ணு பூஜித்த காலமாகிய இரண்டாவது காலத்தில் சிவபெருமானுக்கு இளநீர் அல்லது பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து நெய்வேத்தியமாக இனிப்பு பொருட்களான கேசரி, சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இவற்றை வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். மகாவிஷ்ணு பூஜித்த சிறப்பு காலமாகிய இந்த இரண்டாவது காலத்தில் சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவு அலங்காரம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. இப்படி செய்வதால மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியுடைய பரிபூரண அருளானது நமக்கு கிடைக்கும். நம் வீட்டில் லக்ஷ்மி கலாச்சமானது உண்டாகும். சகலவித சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். சிவனில்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை என்று சிவனின் சரிபாதியாக விளங்கக்கூடிய அம்பாள் பூஜித்த காலம்தான் இந்த மூன்றாவது காலம். முதல் கால பூஜையையும் இரண்டாவது கால பூஜையையும் நாம் தவறவிட்டிருந்தாலும் மூன்றாவது காலமாகிய சிவபெருமான் லிங்கோத்பவராக எழுந்தருளிய காலமாகிய லிங்கோத்பவ கால நேரத்தில் கட்டாயம் நாம் விழித்திருந்து சிவபெருமானை நாம் வழிபடணும். உலக மாதா ஆதிசக்தி அம்பாள் வழிபட்ட காலமாகிய இந்த மூன்றாவது காலத்தில் சிவபெருமானுக்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்து தாழம்பு சூட்டி நாம் வழிபாடு செய்யணும். தாழம்பு கிடைக்காத பட்சத்தில் சிவபெருமானுக்கு சாதாரண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடலாம். ஆனால் கட்டாயமாக ஒவ்வொரு கால பூஜை நேரத்திலும் சிவனுக்கு வில்வம் சாற்றி நாம் வழிபாடு செய்யணும். மூன்றாவது கால பூஜையில் எள்ளுருண்டை அல்லது எல் சாதம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா கற்கண்டு, பால், பழம் இவற்றை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபடலாம். அம்பாள் பூஜித்த காலமாகிய இந்த மூன்றாவது கால பூஜையில் நாம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். மூன்று முக்கோடி தேவர்களும் முனிகளும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் வழிபட்ட காலம்தான் நான்காவது காலம். இந்த நான்காவது கால நேரத்தில் சிவபெருமானுக்கு பழச்சாறு, கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. நெய்வேத்தியமாக சுத்தன்னம் வைத்து நம்ம வழிபடணும். அதாவது வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய் விட்டு அதை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்துவிட்டு தீப தூப ஆராதனைகள் செய்து இந்த நான்கு கால பூஜையையும் நாம் நிறைவு செய்யணும். வெள்ளிக்கிழமை அதிகாலை தொடங்கிய விரதமானது சனிக்கிழமை காலை சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நிறைவடைந்த பிறகு 6 மணி அளவில் விரதத்தை நாம் உணவு எடுத்துக்கொண்டு நிறைவு செய்யலாம். விரதம் நிறைவடைந்த பிறகு உறங்க செல்லக்கூடாது. சனிக்கிழமை மாலை மீண்டும் 6 மணி அளவில் சிவபெருமானுக்கு ஒரு டம்ளர் பாலோ அல்லது பழமோ நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு வணங்கிட்டு பிறகு நாம் உறங்க செல்லலாம். உலகின் தலைவனான எம்பெருமான் பரம்பொருள் சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் முறையாக விரதமிருந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படக்கூடிய நாளான இந்த நாளில் சிவபூஜை செய்வதன் மூலமாக மிகவும் உயர்ந்த பலன்களானது நமக்கு கிடைக்கும். இப்படி மகா சிவராத்திரி விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும். மனக்கவலைகள், நோய்கள், வறுமை நிலை ஆகியவை நீங்கும். அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு, பூஜை ஆகியவற்றுக்கு பல மடங்கு பலனானது நமக்கு கிடைக்கும். மேலும் இந்த நாளில் விரதம் இருப்பதன் மூலமாக மகா சிவராத்திரி மற்றும் சுக்கர பிரதோஷ விரதத்தின் பலன்களை ஒரே நேரத்தில் ஒரு சேர நாம் பெறலாம்.
சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால அன்றைய நாளில் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. குழந்தை வரம் வேண்டுபவர்கள், வம்ச விருத்தி ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். பசும்பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தாலோ அல்லது அபிஷேகம் செய்தாலோ குழந்தை பாக்கியம் கிடைப்பது மட்டுமின்றி பிறக்கும் குழந்தையும் நீண்ட ஆயுளுடன் எவ்வித நோயும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும். வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து, செல்வ வளம், மகிழ்ச்சி ஆகியவற்றை பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க சிவபெருமானுக்கு பன்னீர், ஜவ்வாது, சந்தனம் ஆகிய வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அல்லது அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமானின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளையும் பெற வேண்டும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடணும். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட அல்லது எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கடுகு எண்ணெய் அபிஷேகத்திற்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். அரிசி மாவு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும் பொழுது நம்முடைய தீராத கடன் பிரச்சனையானது தீரும். வெள்ளம் கலந்த நீர் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது சரஸ்வதி தேவியுடைய பரிபூரண அருளானது நமக்கு கிடைக்கும். திருமண தடை மற்றும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்க அபிஷேகத்திற்கு மஞ்சள் வாங்கி கொடுக்கணும். மிகவும் அதி அற்புதமான இந்த நாளன்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். மிகவும் வறுமையில் இருக்கிறவங்க சிவாலயங்களுக்கு சென்று அங்கு ஆலயத்தை சுத்தம் செய்வதன் மூலமாக சிவபெருமானின் பரிபூரண அருளானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமிஷா ஈசி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.